துறையேசுக்குள் பிரியமான உறவுகளே மீண்டுமாக டேன் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் காலத்தில் எட்டாவது வாரத்துக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைய நாள் அன்னையாம் திருச்சபையானவளோடு சேர்ந்து தூய கன்னிமெறியால் எலிசபெத்தம்மாளை சந்தித்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் முப்பத்தி ஒன்பது தொடக்கம் ஐம்பத்தாறு முடிய வாசிக்கப்படுகிறது அக்காலத்தில் மரியா புறப்பட்டு ஜூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூயாவையால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் பெற நான் ஜார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுளனுக்கு அரும்பெறும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவரு கஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவ்விரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அறிய நின்று தூக்கி அறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வருங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையரு குறைத்தபடியே அவர் ஆபிரஹாமையும் அவர்தம் வலிமணவரை வலிவினவரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் இது வாழ்வு தருகின்ற இயேசுவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த உறவுகளையும் இன்று நாங்கள் புனித கனிமரியாள் எலிசபெத் தம்மாளை சந்தித்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் இது ஒரு சந்திப்பின் பெருவிழாவாக இருக்கிறது எங்களுடைய நாளாந்த மனித வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது எல்லாம் நாங்கள் ஒருவரை சந்திக்கின்றது என்பது சில வேளைகளில் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்ற சந்திப்புகளாகவே அமைந்து விடுகிறது ஆனால் புனித கனிமெறியாள் எலிசபெத் தம்மாளை சந்தித்தது என்பது இந்த சந்திப்பின் வழியாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே நிறைவாக கிடைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது ஒரு சந்தோஷம் நிலைக்கின்றது ஒரு நிலையான அமைதி அங்கே உருவாகின்றது ஆகவே இப்படியான ஒரு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் இன்றைய பெருவிழா எங்களுக்கு தருகின்ற செய்தி என்ன இதன் வழியாக நாங்கள் எதை எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக நாங்கள் பார்க்கிற பொழுது முதல் செய்தியாக நாங்கள் எதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் ஜேசுவினுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியை இந்த விழாவிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம் வளமையாக எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்றோம் பெரியவர்களை நாங்கள் சிறியவர்களாக இருக்கின்றவர்கள் போய் சந்திப்பார்கள் அது எங்களுடைய சாதாரண வழக்கமாக இருக்கிறது ஒரு இடத்தில் பெரிய இடத்தில் பெரிய ஸ்தானத்தில் இருக்கின்றவர்கள் சிறியவர்களை சந்திக்க வருவது குறைவு ஆனால் சிறிய இடத்திலே இருக்கின்றவர்கள் அந்தஸ்திலே குறைவாக இருக்கின்றவர்கள் இனிமாக பதவியிலே குறைவாக இருக்கின்றவர்களால் சென்று பெரியவர்களை பதவியிலே இருக்கின்றவர்களை சந்திப்பார்கள் ஆனால் இன்றைய நிகழ்விலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஜேசு இறைமகனாக இருந்தும் அந்த குழந்தை வடிவத்தில் இருக்கின்ற ஆண்டவர் ஜேசு அணிமெறியாள் ஆம் என்று பதில் சொன்னவுடன் அன்னை மெரியாள் ஆண்டவர் ஜேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்குகின்ற பொழுது அன்னை மெரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகின்ற பொழுது ஆண்டவர் ஜேசுவும் அன்னை மெரியாளுடைய உதரத்திலிருந்து எலிசபெத் அம்மாளையும் திருமுழுக்கு ஜோவானையும் சந்திப்பதற்கு செல்கிறார் இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய இந்த அடையாளத்தினுடைய இந்த நிகழ்வினுடைய பொருள் என்ன என்று பார்க்கிற பொழுது இதே போலதான் ஆண்டவர் ஜேசு இறைமகனாக இருக்கின்றவர் கடவுளுடைய ஒரே மகனாக இருக்கின்றவர் அவர் மனிதராக இந்த உலகிலே அவதாரம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாக மக்களாக இருக்கின்ற எங்களை சந்திப்பதற்காக இந்த உலகுக்கு வருகின்றார் ஆகவே மார்க்கின செய்தியிலே அதிகாரம் பத்து இறை வசனத்திலே நாங்கள் நாற்பத்தைந்து நாங்கள் அழகாக படிக்கின்றோம் நான் பணிவிடை பெறுவதற்காக அல்ல பணிவிடை புரியவே வந்தேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுவார் முதலாவது செய்தி என்ன சொன்னால் ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை தேடி வந்து எங்களை சந்திக்கின்ற கடவுளாக மீட்பராக இருக்கின்றார் என்கின்ற அழகிய செய்தியை இன்றைய திருவிழா எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறது அதே போல நாங்கள் பார்க்கின்றோம் அனைமெறியாலை பார்க்கிற பொழுது மரியாள் எலிசபெத் தம்மாள் தன்னுடைய உதரத்திலே ஒரு குழந்தையை சுமந்திருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியை அன்னை மெரியாள் கேட்டவுடன் எலிசபெத் தம்மாளை சந்திப்பதற்காக விரைந்து சொல்லுகின்றாள் எலிசபெத் தம்மாள் ஒரு தேவையில் இருக்கின்றார் என்று உணர்ந்து கொள்ளுகின்றார் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் மணலை அந்த மெரியாளுக்கு உள்ளத்திலே எழுகின்றது அதனால் விரைந்து சென்று மூன்று மாத காலமாக எலிசபெத் தம்மாளோடு நின்று தங்கியிருந்து அவளை பராமரித்து அவளுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் உதவிகளையும் செய்கின்றான் ஆகவே இப்படியாக அடுத்தவர் தேவையில் இருக்கின்ற பொழுது அடுத்தவர் மட்டிலே அக்கறை இருக்கின்ற பொழுது நாங்கள் இப்படியான பரித்தியாகங்களை எங்களால் செய்ய முடியும் அதைத்தான் அன்னை மரியாள் இன்று எங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறார் பகவன் வாழ்ந்தவர்களே அன்னை மெரியாள் எலிசபெத் அம்மாளுடைய அந்த பெருவிழாவை கொண்டாடி மகிழுகிற நாங்கள் நாங்களும் ஆண்டவர் இயேசு எப்படியாக தன்னை தாழ்த்தி எங்களை தேடி வருவது போல நாங்களும் தாழ்ச்சி உள்ளவர்களாக மற்றவர்களை தேடி சென்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல அந்த மெரியாலை போன நாங்களும் மற்றவர்கள் மட்டிலும் மற்றவர்களுடைய தேவைகள் மட்டிலும் அக்கறை உள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மனநிலையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த சிந்தனையுடன் இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழுவோம் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்